வணக்கம், நான் உங்கள் அருணன். இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க போகிறோம்னா, யாத்திராகமம் 23 அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், யாத்திராகமம் பார்ட் 1 பார்ட் 2. அதை தொடர்ந்து இந்த வீடியோவோட யாத்திராகமம் கேள்வி பதில்கள் முடிய போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாமா. 23 கேள்வி வந்து, தேவன் துன்மார்க்கனை யார் என்று தீர்க்க மாட்டார். தேவன் துன்மார்க்கனை யார் என்று தீர்க்க மாட்டார். விடை வந்து, துன்மார்க்கனை கடவுள் வந்து நீதிமான் என்று தீர்க்க மாட்டார். அடுத்தது, நீதிமான்களின் வார்த்தைகளை எது புரட்டும். நீதிமானுடைய வார்த்தைகளை எது புரட்டும். விடை வந்து பரிதானம். பரிதானம் வாங்கிறது வந்து நீதிமானுடைய வார்த்தைகளை புரட்டும். அடுத்த கேள்வி, எது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். இந்த விஷயம், இந்த வார்த்தை வந்து உன்னுடைய வாயிலிருந்து சொல்றத கேட்கக்கூடாது, பிறக்க கேட்கக்கூடவும் வேண்டாம். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, அந்நிய தேவர்களின் பெயர்கள். அந்நிய தேவர்களுடைய பெயர் வந்து உன்னுடைய வாயில சொல்லப்படவும் கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. அடுத்தது, ஒரு வருஷத்துல ஆண் மக்கள் எத்தனை தரம் ஆண்டவருடைய சந்நிதியில் வர வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நம்ம யாத்திராகமத்துல கடவுள் வந்து ஆண் மக்கள் ஒரு வருஷத்துல எத்தனை முறை நீங்க கடவுள் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை முறைன்னா, விடை வந்து 3 தரம் அவர்கள் வர வேண்டும். அடுத்த கேள்வி, வெள்ளாட்டு குட்டியை எதிலே சமைக்க வேண்டாம். விடை வந்து பார்த்தீங்கன்னா, அதன் தாயினுடைய பாலிலே சமைக்க வேண்டாம். அடுத்தது 24 அப்படியே தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் மோசேக்கு என்ன மாறுத்திரம் சொன்னார்கள். மோசேக்கு வந்து ஒரு மறுமொழி சொல்றாங்க இஸ்ரவேலர். என்ன அப்படின்னா, விடை வந்து, கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் அப்படின்னு இஸ்ரவேலர் சொல்றாங்க. அடுத்தது, நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொன்னது யார். விடை வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர். அடுத்த கேள்வி, மோசேயின் ஊழியக்காரன் யார். மோசேயினுடைய ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அந்த ஊழியக்காரன் யார். விடை சொல்லட்டுமா, யோசுவா. அடுத்தது, சீனாய் மலை மீது மேகம் எத்தனை நாள் மூடியிருந்தது. சீனாய் மலை மீது மேகம் எத்தனை நாள். இந்த கேள்வி வந்து 24 வருது. விடை வந்து பார்த்தீங்கன்னா, 6 நாட்கள் சீனாய் மலை மீது மேகம் மூடியிருந்தது. அடுத்த சாப்டர், 25 சாப்டர். கேள்வி வந்து, கர்த்தருடைய பெட்டி எந்த மரத்தினால் செய்யப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி எந்த மரத்தினால் செய்யப்பட்டது. விடை வந்து, சீத்திம் மரம். அடுத்த கேள்வி, கிருபாசனத்தை எதினால் செய்ய வேண்டும். விடை வந்து, பசும் பொன்னினால். அடுத்த கேள்வி, எத்தனை கேரூபின்கள் செய்ய வேண்டும். 2 கேருபீன்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, 23 அதிகாரத்திலேருந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்து 40 அதிகாரம் வரைக்கும், நீங்கள் கடைசி அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து கட்டளை கொடுக்குறார் இஸ்ரேல் மக்களுக்கு. நீங்கள் இதை எதை செய்யுங்க, வாசஸ்தலம் எப்படி செய்யணும், கடவுளுக்குரிய அந்த ஆசிரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், அதை யார் செய்யணும், அதை எந்தெந்த அளவுகளின்படி செய்யணும், இந்த மாதிரி அளவுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை முக்கியமானது மட்டும் நாம் இதில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாசஸ்தலத்தின் கூடாரமாக போட எதினால் மூடுதிரை செய்ய வேண்டும். விடை வந்து, ஆட்டு மயிரினால். அடுத்த சாப்டர் 27 பார்த்தீங்கன்னா, எது எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். விடை வந்து, குத்து விளக்கு. 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாருக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். ஒரு ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்க கடவுள். என்ன ட்ரெஸ் கோடுனா, இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படிலாம் நீங்கள் அணியணும் அப்படின்னு. அப்போ யாருக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். விடை வந்து, ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும். 28 அதிகாரம் 4 வசனத்தில் வருது. அந்த ட்ரெஸ்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் கடவுள் சொல்றாரு. அடுத்தது, எது எப்போதும் ஆரோனின் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். எது எப்போதும் ஆரோனுடைய நெற்றி மீது இருக்க வேண்டும். என்னன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட பட்டம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட பட்டம் எப்பவுமே எங்க இருக்கணும், ஆரோனுடைய நெற்றியின் மேலே இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எதை குறித்து ஆரோனுக்கும் அவன் சன்னதிக்கும்
நித்திய கட்டளையாக தேவன் தந்தார். ஆரோனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய பிள்ளைங்க அவனுடைய வம்சாவழிக்கும் கடவுள் ஒரு நித்திய கட்டளையாக ஒரு விஷயத்த கொடுக்கிறார். என்னன்னா சாரி கேள்வி வந்து வாசிக்கிறேன். எதை குறித்து அப்படின்னா ஆரோன் மற்றும் ஆசாரியர் யாவரும் ஆரோனும் அவருடைய ஆசாரியர்கள் யாவரும் ஆரோனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய கட்டளையாக தேவன் தந்தார். நிறைய விஷயங்களை சொல்றாரு. யாருக்கு முக்கியமா கொடுக்குறாரு அப்படின்னா ஆரோனுக்கும் மற்ற எல்லா ஆசாரியர்கள் யாருக்கும் நித்திய கட்டளை, நீங்க இதெல்லாம் செய்யணுன்றத ஒரு நித்தியமான ஒரு மாறாத கட்டளையா கொடுக்குறாரு. அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா 29, யாருக்கு குல்லாக்களை தரிக்க வேண்டும் என்று தேவன் மோசையிலும் சொன்னார். இந்த குல்லாக்களை செஞ்சு நீங்க கொடுங்க அப்படின்றாரு. யாருக்குன்னா ஆரோனுடைய குமாரர்கள் குல்லாக்கள் அணிய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30-31, தொடர்ந்து சீனாய் மலையில் தேவன் மோசையிடும் தேவனின் தன் விரலால் எழுதிய எத்தனை கற்பலகைகளை தந்தார். சீனாய் மலையில மோசை கிட்ட பேசாருங்க, கடவுள் தன்னுடைய சொந்த கைகளினால எழுதுறார். அப்போ எழுதி கற்பலகையில எழுதி கொடுக்குறார். அப்போ எத்தனை கற்பலகைகளை மோசை கிட்ட தேவன் கொடுத்தாரு, அதான் கேள்வி. விடை பார்த்தீங்கன்னா 2 கற்பலகைகள். அடுத்தது இஸ்ரவேலர் யாரிடம் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள், இந்த மோசே போனாரு மலை மேல, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல, வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நீங்க உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் போய் கேட்கிறாங்க. அது யார்கிட்ட கேட்கிறாங்க, யார்கிட்ட கேட்கிறாங்க தெரியுமா, ஆரோன் இடத்துல கேட்கிறாங்க. அடுத்தது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் யார், இதுக்கு விட நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் யாரிடம் சொன்னார். இந்த ஜனங்கள்லாம் இப்படிதான் இவங்களை விட்டுடு, நீ வந்துரு, நான் வந்து என்ன பண்ண, உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று கடவுள் ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட தெரியுமா, மோசைகிட்ட சொல்றாரு. ரெஃபரன்ஸ் வேணுமா இதுக்கு, உங்களுக்கு நிச்சயமா இதனுடைய ரெஃபரன்ஸ் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இதனுடைய அதிகாரத்தையும் வசனத்தையும் நான் சொல்றேன். கடவுள் பார்த்து சொல்றாருங்க, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஒருத்தர்கிட்ட சொல்றாரு. அது யார், இந்த யாத்திராகமத்துல. அடுத்த கேள்வி, அது யார்கிட்ட சொல்றாருன்னா மோசை கிட்ட சொல்றார். அடுத்த கேள்வி, மோசே மலையிலிருந்து இறங்கிய பின் என்ன சத்தம் அவனுக்கு கேட்டது. மோசே மலையிலிருந்து இறங்கினோடனே ஏதோ சத்தம் கேட்குது, அவனுக்கு என்ன சத்தம் அவனுக்கு கேட்டது அப்படின்னா பாடலின் சத்தம் கேட்டது. அடுத்த கேள்வி, தன் சொந்த ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேரை கொன்றவன் யார். தன்னுடைய சொந்த ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு தன்னுடைய சொந்த ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேரை கொன்னுட்டார். அவர் யார் தெரியுமா, விடை வந்து மோசே. மோசே வந்து லேவியருடைய உதவியோட என்ன பண்றாரு, தன் சொந்த ஜனங்கள்ல 3000 பேரை கொலை பண்றார். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன், 32 அதிகாரம் 26-28 இருக்கிற வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்த கேள்வி, தேவனிடம் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று கேட்டது யார். கடவுள்கிட்ட கேட்கிறாருங்க ஒருத்தர், என்னன்னு கேட்குறாருன்னா உங்களுடைய புஸ்தகத்தில் என் பேர் எழுதி வச்சிங்க இல்லையா, அந்த பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்டயே கேட்குறாங்க. அவர் யார் தெரியுமா, விடை வந்து மோசே. யாருங்க, மோசஸ். அடுத்தது, இஸ்ரவேலர் எந்த மலை அருகே தன் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள், எந்த மலை அருகே தன்னுடைய ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள், விடை வந்து ஓரேப். அடுத்த கேள்வி, தேவன் மோசையோட எப்படி பேசினார், மோசை கிட்ட எப்படி தாங்க அவர் பேசினாரு, அதுக்கு விட தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா, சொல்லட்டுமா. ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதரோட பேச, ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி முகமுகமாய் பேசினார் என்று வேதத்துல சொல்லியிருக்குதுங்க. நான் சொல்ல, அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணுமா உங்களுக்கு, உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு ஆசையா தான் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க, இல்லையா நீங்க என்ன கேளுங்க, நான் சொல்றேன். தன் சிநேகிதன் கிட்ட பேசுற மாதிரி தேவன் வந்து யார்கிட்ட பேசினாரு, மோசையிடம் பேசினார். அடுத்தது, எரிச்சல் உள்ளவர் என்பது யார், யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம். அடுத்த கேள்வி, தேவன் யாரை தேவ ஆவியினாலே நிரப்புறார். ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை, இந்த ஆளுடைய பையனை, இந்தந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இந்த மரத்தில் செய்கிற வேலைங்க, இந்த சிற்ப வேலைகள், இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒருத்தரை தெரிந்து கொண்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, அவரை
என்ன பண்ணுங்க, நீங்க இதுக்காக நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆவினாலே கடவுள் நிரப்புறாருங்க. யாரு தெரியுமா? பேர் வந்து பெசலையேல். பெசலையேல் அவர் பேர். அவர் தான் நிறைய விஷயங்களை இந்த கர்த்தருடைய கூடாரத்தில் இருக்கிற முக்கியமான பொருட்களை எல்லாம் அவர் தான் செய்கிறாரு. அடுத்தது, அடுத்த கேள்வி, தகன பலிபீடம் எதினால் செய்யப்பட்டது? தகன பலி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பலிபீடம் எதனால செய்யப்பட்டது? விடை வந்து சீத்திம் மரம். அடுத்த கேள்வி, முதன் முதல் எந்த நாளில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபகம் பண்ணப்பட்டது? ஆசரிப்பு கூடாரம் கடவுள் சொல்றாரு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்போ முதல் முதல்ல என்னைக்கு அதை டெடிகேட் பண்றாங்க, எந்த மாசம் எந்த தேதியில தெரியுமா? விடை வந்து முதல் மாதம் முதல் தேதியில, இஸ்ரேல் மக்களுடைய முதலாம் மாதம் முதல் தேதியில அதை பண்றாங்க. அடுத்த கேள்வி, கர்த்தருடைய மகிமை எதை நிரப்பிற்று? அது எதுனா கடவுளுடைய அந்த வாசஸ்தலத்தை. வாசஸ்தலம்னா இவங்க உண்டாக்குன அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரத்தை நிரப்பியது. அடுத்த கேள்வி, இஸ்ரவேலரின் பிரயாணத்தில் வழி நடத்தியது எது? ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இயற்கை சார்ந்த விஷயம், இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிறது அவங்களுடைய பிரயாணத்துல. எது தெரியுமா? பகல்ல வந்து மேகமும் இரவிலே அக்னியும் வழி நடத்துது. முக்கியமான விஷயம் இதோட வந்து 160 கேள்விகள் யாத்திராகமம் புஸ்தகத்துல இருந்து நம்ம உட்கார்ந்து எழுதி இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 160 கேள்வி பதில்கள் யாத்திராகமத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இது இந்த வீடியோ மூலமா நீங்க எதை கத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் எங்களுக்கு சொல்லுங்க. இல்ல வேற சாப்டர்ல இருந்து உங்களுக்கு எந்த சாப்டர்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க அதுக்குரிய நேரத்தை நாங்க ஸ்பெண்ட் பண்ணி நாங்க தயாரிச்சு நாங்க கொடுக்குறோம். இதன் மூலமா நாங்களும் வேதத்தை படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வேலைகள் மத்தியில நாங்கள் உட்காந்து பைபிள் படிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்தித்ததிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தங்களுடைய நேரங்களில் இதை பார்க்கட்டும், பைபிள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் பைபிளை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.